ஹாய் விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர். என்னடா போன எபிசோட்ல சும்மா கோட்டு ஷூட்டோட வந்தவன் இன்னைக்கு அப்படி டிப்பிக்கலா தமிழ் பையன் மாதிரி ஜிப்பெல்லாம் போட்டு வந்து நிக்கிறானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது இன்னைக்கு நாம கிராமத்து பக்கம் போக போறோம். அது கிராமத்து பக்கம் போற ஃபீல யோசிச்சாலே இப்படி தானே வந்து சேர்ந்துருது இந்த காஸ்டியூம் சென்ஸ். எஸ், இந்த காஸ்டியூமோட மதிப்பே வந்து அங்கே போகும்போது தான் தெரியுது. அந்த மக்கள் நம்மளை வரவேற்ற விதம், அந்த குழந்தைங்கள்லாம் நம்ம கூட வந்து பேசின விதெல்லாம் வந்து இந்த காஸ்டியூமுக்கே இருக்க ஒரு தனி மதிப்புப்பா அப்படின்னு சொல்லலாம். சரி சரி, ஓகே, அடுத்த விஷயத்துக்கு வரலாம். ஓகே, போன வார எபிசோடில் நீங்கள் நாங்கள் சில ஊர்களுக்கு போய் அங்கே இருந்த சில குழந்தைகளோட பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த பாடல்களில் சில சில போட்டி, அது போட்டியாக இல்லையானே தெரியாமல் சில குழந்தைகள், அந்த போட்டி எவ்வளோ தூரம் போய் சேரப்போகுது அப்படின்ற சீரியஸ்னஸ்ஸே தெரியாமல் சில குழந்தைகள், என்னதான் இருந்தாலும் என்னோட குழந்தை அடுத்ததாக இளைஞர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஜூனியராக மாறுமா, சக்தி என்னோட குழந்தையை வந்து மேலே தூக்கி கொண்டு போய் விடுமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட டென்ஷனாக பல பேரண்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இந்த வார எபிசோட்லையும் வந்து ஜாஃப்னா, ட்ரிங்கோ, பேட்டிகலோ இந்த மூன்று இடங்கள்லையும் நடந்த ஆடிஷன்ஸையும் அங்கே நடந்த குழந்தைகளோட குறும்புத்தனமான போட்டிகளையும் நீங்கள் சேர்ந்து பார்க்க போறீங்க. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் எல்லுடல் விளையாடும், அது என்னிடம் உருவாகும், அது என்னிடம் உருவாகும். ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது, நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. நீ எல்லாள் தெய்வம் வேறது, நீ என்னை சேரும் நாளெது. ஓஹோ, மஞ்சள் வெயில் மழையிலே மெல்ல மெல்ல இருளுதே, பழிச்சிடும் விளக்குகள் ஏதோ ஒன்று குறையுதே. மஞ்சளும் மஞ்சளும் கொண்ட வழியில் வழியில் சிலர் நடக்கிறார் நடக்கிறார். நீ கட்டும் சேலம் அடிப்புல நான் கசங்கி போனேண்டி, ஓ எலும்பு சம்பள நிறையடுப்புல கரங்கி போனேண்டி. நீ கட்டும் சேலம் அடிப்புல நான் கசங்கி போனேண்டி, ஓ எலும்பு சம்பள நிறையடுப்புல கரங்கி போனேண்டி. அடியே சூடான மழையே உடம்பு நனைந்து கல்லாமா, கொடியே வெத்தல கொடியே சுண்ணாம்பு நான் தரலாமா, அழகே தாமணி பூவே தேனே எடுத்துக்கலாமா, ஒழுசு போட்ட கால் காலம் போடுக மாமா. சோ நம்ம நிகழ்ச்சியில முதலாவதாவே கலக்கல ஆரம்பிக்க போற லொகேஷன் ஜாஃப்னா. சோ ஜாஃப்னாலையும் நிறைய டேலண்டடான குழந்தைகள் அவ்வளவு இன்ட்ரெஸ்டோட வந்து கலந்துக்கிட்டாங்க. சில குழந்தைகள் வந்து ஸ்கூல் முடிச்சது அப்படியே ஓடி வந்து இந்த ஆடிஷனில் கலந்துக்கிட்டாங்க. பல பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைகளை உட்கார வச்சு இப்படி தான் நீ ஆடிஷனில் தைரியமாக பாடணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்காக? ஒரே ஒரு குறிக்கோள், இந்த ரவுண்ட்லேருந்து செலக்ட் ஆகி எப்படியாவது அடுத்த ரவுண்ட் போகணும். பார்க்கலாம் இந்த ஜாஃப்னாவில் நடந்த ஆடிஷன்ஸில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகி அடுத்த ரவுண்ட் போகிறாங்க, யார் யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஜூனியரில் சான்ஸ் கிடைக்க போகுது, இட் மீன்ஸ் எலிமினேட் ஆகி போக போறாங்க, இதெல்லாம் நாங்க பார்க்க போறோம். கண்ணு உறவே கண்ணு உன்னை மொச்சு பாக்கோ நின்னு
எங்க மண்ணு தங்க மண்ணு உணவைக்கு சிங்க மண்ணு கலாபம் போலாடும் கனவில் வாழ்கின்றனே கை நீட்டி உன்னை தீண்டவே பார்த்தேன் ஏனதில் தோற்றேன். உங்களை ட்ரெயின் பண்ணால் என்னால் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்த சுற்றுக்கு நான் உங்களை செலக்ட் பண்ணுறேன்னா மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுதே. திருமேனன் நீங்கள் செலக்டட். வெஸ்டர்ன் வோக்கல் கல்ச்சர் இல்லாட்டியும் கூட அவனுக்கு அந்த பாடலில் பாடணுன்ற ஒரு ஆசை அவருக்கு இருக்குது. அந்த ஆசையிலேயே அவன் அழகாக பாடுறான். பிச்சிங் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தாலும் ஹை பிச் போகக்குள்ள அவரோட வாய்ஸில் சின்ன க்ராக் போடுறது. அதுபோல் அவரோட பிரெத்திங்லேயும் குறைபாடுகள் இருக்குது. இந்த ரெண்டு சப்ஜெக்டையும் அவர் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு வந்தார்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் அதிலே வெற்றி பெறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேய்கின்றது பொன்மாலை நிலா. தென்மதுரை வைகை நதி அந்த பாடல தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு அந்த விஷயம் வரல. இல்லாட்டி நீங்க அந்த சாங் ஒழுங்காக பாடியிருந்தால் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்களை செலக்ட் பண்ணியிருப்போம். நானும் உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டேன். மறு வார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கிடு இமை போல நான் பார்க்க கனவாய் நீ மாறிடு புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் அணைகின்றது கள்ளு காட்டில் பிறந்த தாயே என்ன கல்லுடைச்சு வளர்த்த நீயே முள்ளு காட்டில் முளைச்ச தாயே என்ன முள்ளு தைக்க விடல நீயே. உங்களை நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். இவர் வந்து நல்ல ஒரு நிலைக்கு வரணும் எங்களோட விருப்பம். அந்த அதுக்கு களமமைத்து தந்த சக்தி டிவிக்கு நான் முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கண்வெடித்தால் நான் கை தொழும் தேவரே அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே உணரன்பு பார்த்த பின்பு அணைவிடுமா நம்பூமியாவும் சிறியர் காலையில் தினமும் கண்வெடி. இந்த வயசுலயே அருமையா பாடுறீங்க. உங்களுக்கு 9 வயசு தான் ஆகுது. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு பாடும் திறமை இருக்குது. அதனால் அடுத்த வார சுற்றுக்கு நான் உங்களை அனுப்புகிறேன். பாடுவீங்க. உங்களோட வாய்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புது சாங்ஸ் எடுத்தாலும் நல்லா லிரிக்ஸுகளை பாட மாட்டேங்குது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் ஒரு களத்தை அமைச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கு. அழகாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தருண், அடுத்த சுற்றுக்கு நீங்கள் செலக்டர். நான் நினைக்கலவா அப்படி பாடுவாங்க. சூப்பராக பாடினேன். நல்லா பிச்சிங், நல்லா பாவம் இருந்தது, எல்லாமே ஓகே. நல்லா அந்த ஹை நோட்டெல்லாம் அவனுக்கு நல்லா விளங்குது. எப்படி பாடணும்னு அதெல்லாம் ஓகே. நல்ல விதமாக கவனித்து நல்லா பாடினா நான் நினைக்கிறேன் அவன் அந்த ஜோனர்லேயே அவனுக்கு சூட்டபிளான ஒரு சாங்ஸ் பாடினா அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும். கடலே என் ராஜா மகளே என்ன காதல் துணையே என் கண்ணின் மணியே என்னோர் உயிரே வாரியே. நீங்க பிராக்டீஸ் பண்ணா அது அழகா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில நான் உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறேன். அடியே அடியே இவளே அடியே வாழ்க்கை பாழாக்க பிறந்தவளே சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பெயர் பொறிப்பா நெஞ்சில் அள்ளி காத்தி நம்ம தேர்ந்த அமர்த்தளிப்பான். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கூறார் வெறுத்தால் உலகம் பழித்தா உதவும் கோவில் மணியோசை ஓ ரசிக்கும் சீமானிவா ஜொலிக்கும் உடை அணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம் அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம்.
அந்த அனுபவிச்சு அந்த ஃபீல் உணர்வோட பாடியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நான் உங்களை வெயிட்டிங்ல வச்சுக்கிறேன். சக்தி டிவியில் இந்த போட்டியில வின் பண்ணணும்னு சொல்லி வாங்க அந்த வார்த்தைகளை பண்ணுங்க. உங்களுக்கு 12 குள்ளையும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கில் மீ சா, யூ ஆர் செலக்டட் பெஸ்ட் சிங்கர். நான் பார்த்த இந்த ஆடிஷன்ஸில் நிறைய குழந்தைகள் அழகழகாக பாடியிருந்தாங்க. அதுலேயும் இவர் அது வேற வேற லெவல். ஃபீமேல் சிங்கராக வரக்கூடிய ஒரு பெரிய சான்சஸ் அவருக்கு நிறைய இருக்கு. அவனால் அவ்வளோ வாய்ஸில் அவ்வளோ அழகு, மற்றது நல்ல த்ரோவான வாய்ஸ். ஸோ அவவும் அந்த விஷயங்களை நல்லா மைண்டுக்கு எடுத்து மைனஸான விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டு போனால் ஒரு பெஸ்ட் சிங்கராக வர்றதுக்கு சான்சஸ் நிறைய பேர் இருக்கு. அவர் நாங்கள் மிருசுவில் பகுதியிலிருந்து வந்திருக்கின்றோம். மற்ற இந்த தொடர்ந்து நிகழ்ச்சி ஜான் நகரில் தொடர்ந்து செய்கிறதட்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நண்டு போல வந்தாயே, யாருமில்லா நேரம் பார்த்து கை பிடிச்சாயே. குண்டு மாங்க தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே, யாருமில்லா நேரம் பார்த்து கை பிடிச்சாயே. வாய்ஸ் வந்து ஒரு மேஜிக் வாய்ஸ். எனக்கு கேட்ட வாய்ஸை விட இதில் ஒரு வித்தியாசமானவங்களோட வாய்ஸ் இருக்குது. வாழ்த்துக்கள். நானும் உங்களை செலக்ட் பண்ணுறேன். லேஜி டேவினா, யூ ஆர் செலக்டட். அவரோட வாய்ஸை பார்த்தளவுக்கு ஒரு வெர்சடைல் சிங்கர். ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ஸ் அவருக்கு இருக்குது. அவள் வந்து இன்னும் தன்னை ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளணும். மற்றது அந்த மாதிரி ஜோனஸ் பாட்டுகள் மட்டும் இல்லாமல் வேறு வேறு ஜோனஸில் இருக்க பாட்டுகளும் அவள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் அவட லெவலே வேறு. என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம். அவர்த்தன் அழகான, உங்களுக்கு அழகான வாய்ஸ், ஹஸ்கி வாய்ஸ்னு சொல்லுவாங்க. செம்மையா பாடுனீங்க. ஸோ நானும் உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறேன். கண்ணே கலைமானே, கண்ணி மயிலேன கண்டே உனை நானே. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம். ஓகே, பாடுனது எனக்குன்னா ஓகே தான். நான் உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல போடுறேன். கா ட்ரை வெறும் காடுகளே வேண்டாம், ஓ கண்ணீர் வெறும் கனவுகளே வேண்டாம். நான் உன்ன உறங்கவே. செம்மையாக பாடிருக்கீங்க சஹானா. அந்த ஹை நோட்ஸ் நான் ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு விஷ் பண்ணணும். இந்த சாங் நீங்கள் எடுத்து பாடினதுக்கு அதில் ஹை நோட்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. அழகாக அப்படியே பாடினீங்க. பட் இதோட விட்டுற கூட இன்னும் நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணிக்கணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஜூனியரில் வின் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் உங்களை செலக்ட் பண்ணுறேன். பாடின முறை வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த சின்ன வயசில் இப்படி பாட முடியுமான்றது எனக்கு ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் அவங்க வேறு வேறு ஜோனரில் கலக்க வேணும். கர்நாடிகா இருந்தாலும் சரி, மற்றது மெல்லிச பாடல் மற்றும் கிராமிய பாடல்கள், அத்தனை பாடல்களையும் அவங்க கலக்க வேணும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தேந்தானே. சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தேந்தானே. நான் உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல இந்த பாடலை உங்களை வச்சுக்கிறேன். அழகே அழகே, எதுவும் அழகே, அன்பின் வெளியில் எல்லாம் அழகே. மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு. நிருஷன் மலர் மட்டுமா எனக்குன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அந்த ஹை எல்லாம் போகக்குள்ள கொஞ்சம் லவுடாக இருந்தது, ஆனாலும் அது கொஞ்சம் மைக் பேலன்ஸிங் பண்ண நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் அதை பாருங்கள். வாவ், நான் உங்களை செலக்ட் பண்ணுறேன். ஹை நோட் நல்லா போகுது அவனுக்கு. அன்னைக்கு வந்து அவன் கொஞ்சம் சுருதி பிரச்சனை இருந்துச்சு, அவங்க பிச் அவுட்டாக பாடியிருந்தான். சுருதியை வந்து தான் அவன் மேனேஜ் பண்ணினான்டா. ஓகே, அவனுக்கிட்ட அந்த டோன் வாய்ஸ் அப்படி உச்ச ஸ்தாயில் பாடக்கூடிய அவனுக்கு ஒரு டேலண்ட் ஒன்று இருக்குது. பார்ப்போம் அவன் அடுத்தடுத்த ரவுண்டுலையெல்லாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் செய்ய போகிறான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் அப்படியே வந்து அடுத்த லொக்கேஷனுக்கு போகிறோம். அடுத்த லொக்கேஷன் பேட்டிக்கலோ. அப்பாப்பாப்பா, என்ன திறமை, என்ன திறமை குழந்தைங்களுக்கு! இப்படியே திறமையோடய பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்கப்பா பேட்டிக்குள்ள இருக்க குழந்தைங்களா. ஒரு பக்கம் கர்நாடக சங்கீதம் என்ன, ஒரு பக்கம் வெஸ்டர்ன் மியூசிக்னா, ஒரு பக்கம் ஃபோக் சாங்ஸ் என்ன, ஒரு பக்கம் ரேப் மியூசிக் என்ன, இப்படி கேட்டகரி கேட்டகரியாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதோட மொத்த அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுமா வேணாமா பார்க்கலாம். இனிய உடன் பிறப்பே, கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன். துளியிலே அடவந்த வானத்தின் பின் விளக்கே, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே நீ. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை, நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன். நீயே அர்த்தம் என் மாலை வானம் மொத்தம் இருள் பூசி கொள்ளும் சத்தம். நல்ல பாட்டு, ஆனால் உங்களோட வயசுக்கு இல்லாத ஒரு பாட்டு ஒன்று எடுத்து சூப்பராக பாடியிருக்கிறீங்க. உங்களோட அட்டெம்ப்டுக்கு வெரி குட், ஹேட்ஸ் ஆஃப். நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ளே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இதை விட கொஞ்சம் லேசான பாட்டை எடுங்க. நீங்கள் பாடக்கூடிய ஒரு ஜூனியர், ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். உங்களை நான் செலக்ட் பண்ணேன். செம்மையாக பாடிருந்தாங்க. அவங்களோட வாய்ஸ் ரொம்ப அழகு, மென்மையான வாய்ஸ். ஆனால் அவங்க நிறைய விஷயம் அந்த வாய்ஸில் இருக்க மைனஸஸை அவள் புரிஞ்சிக்கணும். அவளுக்கு புரிஞ்சிக்கிற வயசு இல்லாட்டியும் நாங்கள் அவங்களுக்கு பேக்கப்பாக இருப்போம். ஆனால் அவங்களுக்கு பேக்கப்பாக இருந்து சில சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தா அவட லெவல் வேறு. அம்மா அண்ணா சும்மா இல்லைடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லைடா. தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. ஹாய் தேசிகன், யூ இம்ப்ரெஸ் மீ. சூப்பர் சாங் செலக்ஷன், சூப்பர் டெப்த் இருக்கு உங்களோட வாய்ஸில். நீங்கள் கான்ஃபிடெண்டாக பாடுறீங்க. உங்களோட ப்ளஸ் பாயிண்டே உங்களோட வாய்ஸ் தான். அதில் த்ரோ பர்ஃபெக்ட். எஸ் சொன்னால் தான் நீங்கள் செலக்டட். ஸோ நான் எஸ் சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுவேனா இருந்தால் நீங்கள் அடுத்தடுத்த ஷோஸுக்கு வரும்பொழுது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த நம்பிக்கையில் நான் உங்களை செலக்ட் பண்ணுறேன். நேசிகன் நேசிகன் சூப்பர் வாய்ஸ். அவன் நல்லா த்ரோ எப்படி பாடினா, வாவ். நான் அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். அவன் அந்த உருவத்துக்குள்ள அப்படி ஒரு வாய்ஸ் ஆன சூப்பர் சாங் செலெக்ஷன். அவன் ஓகே, ஃபஸ்ட்டு சூப்பராக பாடிட்டான். அதுக்கப்புறம் என்னென்னா, அவன்கிட்ட இப்போ அடுத்த வர்ற போட்டிங்களில் நல்ல சாங் செலக்ஷன், அவனோட வாய்ஸுக்கு ஏற்ற சாங் செலக்ட் பண்ணால் அவனுக்கு ஒரு வேறு லெவலுக்கு போகல. நல்ல எதிர்காலம் இருக்குது. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், கூத்தாடும் தேன் மொட்டு நானா நானா சின்ன சின்ன வண்ண கோயில். நீங்க ஃப்ரீயா பாடலாம், நீங்க சின்ன குழந்தைகள் ஜூனியர்ஸ் தானே, ஏங்க நீங்க ஃப்ரீயா பாடலாம். உங்களுக்கு முன்னால யார் இருந்தாலும் நீங்க அதெல்லாம் பார்க்க வேணாம். ஆனா நீங்க அடுத்த ரவுண்டுக்கு வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வித்தியாசமா செஞ்சு எங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ நான் உங்களை செலக்ட் பண்ணேன். அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே சரண்யா,
யூ ஆர் செலக்டட் ஷரண்யா. அவங்களோட பாடலில் சில இடங்களில் வந்து அந்த சங்கதிகள் சரியாக வரையில்லை. அந்த சங்கதியினுடைய நுணுப்பங்களை சரியாக கவனிக்க வேணும். ஒரு 100 வாட்டியாவது அந்த பாடலை அவங்க கேட்டு அதை பயிற்சி செய்து சாதகம் பண்ணி அந்த விஷயங்களெல்லாம் உள்வாங்கி செய்வாங்களா இருந்தால் சூப்பராக இருக்கும். ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. அழகே அழகே எதுவும் மலகே அன்பின் வெளியில் எல்லாம் அழகே. மலை மட்டுமாக அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு. இவ வந்து நல்லா பாடக்கூடியவ, நல்ல திறமை இருக்குது, நல்ல குரல் வளம் இருக்குது. அதனால தான் நான் சக்தி டிவிக்கு படிக்கிறதுக்கு நான் செலக்ட் பண்ணினேன். நான் நிதானிதானிதானமாக யோசித்தாலும் நில்லா நில்லா நில்லாமல் மூடி யோசித்தாலும் நீதான் மனதேடும் மாண்பாளன் பூவாயினையேந்தும் அழகான குரல் உங்களுக்கு. உங்களோட சாங் செலெக்ஷனும் நல்லா இருந்துச்சு. ஆனால் சாங்கு எப்பயும் வந்து நீங்கள் பாடும்பொழுது லிரிக்ஸ் வச்சு கொண்டு பாடாதீங்க. அது ஃபஸ்ட் டைம் பாடும்பொழுது என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதில் கான்சன்ட்ரேட் பண்ண கூட கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் உங்களே வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறதா செலக்ட் பண்ணுறதா அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கிறேன். ஆனால் நான் உங்களை செலக்ட் பண்ணினால் நீங்கள் அடுத்தடுத்த ரவுண்டில் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நானும் உங்களை செலக்ட் பண்ணுறேன். பிரச்சனை நீங்கள் பிரச்சனை இல்லாமல் பாடுங்க. You selected. அவக்கு நல்ல வெஸ்டர்ன் வோக்கல் கல்ச்சர் ஒன்று இருக்குது. அதோட நிதானமாக பாட்டை நின்று பாடக்கூடியவ, டெம்போ எல்லாம் ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் பாடக்கூடியவ, பிச்சிங் பர்ஃபெக்ட். நான் நினைக்கிறேன் அவள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி வோக்கலை ட்ரெயின் பண்ணி கொண்டு அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி வெற்றி பெற்றாவென்று சொன்னால் பிரைட் ஃப்யூச்சர் கட்டாயம் அவக்கு உண்டு. தரும் காடுகளே வேண்டாம், ஓ தண்ணீர் தரும் கடல்கள் வேண்டாம், நான் உன்ன உறங்கவே பூமியும் வேண்டாம். சூப்பர் சூப்பர் யூ இம்ப்ரெஸ் மீ, யூ இம்ப்ரெஸ் மீ. ஆசம் ஆசம் ஸ்டைல், சூப்பர் வெஸ்டர்ன் வாய்ஸ் ஒன்று இருக்குது. உங்களோட டான், உங்களோட வேரியேஷன், உங்களாலேயே நீங்கள் ரெண்டு மூணு இடத்துல வேரியேஷன்ஸ் போட்டீங்க, அதுவும் கூட அழகாவே இருந்துச்சு. ஸோ நான் உங்களை செலக்ட் பண்றேன். ஆனா என்னோடு நீ இருந்தால் சும்மா மழையாக பாடிட்டான், எல்லா விஷயமும் அப்படியே அப்படியே மழை மழை மழையாக தூவி தள்ளுறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவன் பாடுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் ஸ்பெஷலாக எதிர்பார்க்குறேன் அவன்கிட்டக்கு இந்த மாதிரியா வெஸ்டர்னா அடித்து தள்ளுறான், அதே மாதிரி அவன் போய்கொண்டிருந்தான். ஆனால் வேறு ஜெனரும் வரும், ஆனாலும் அவனுக்கு சூட்டான சாங் செலக்ட் பண்ணி அவன் பாடிக்கொண்டு போனால் நான் சொல்றேன் ஃபைனலுக்குள்ள வருவோம். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. கொஞ்சம் அந்த பாட்டை கற்றுக்கிட்டு பார்க்காம பாடியிருந்தா இன்னும் நல்லா பாடிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாடியிருக்கலாம். வாழ்த்துக்கள், நான் உங்களை செலக்ட் பண்ணுறேன். பாவங்களை வந்து அந்த சாங்ஸில் வந்து அவள் ஆட் பண்ணிக்கணும், ஃபீல் மட்டும் இல்லை மற்றது கான்சன்ட்ரேட் பண்ணணும். அவள் பாடிட்டு பார்த்தீங்கன்னா புக் வச்சு பாடியிருந்தா நான் நினைக்கிறேன் அந்த புக் இல்லாமல் அவள் வந்து அந்த சாங்ஸை வந்து மைண்டுக்கு எடுத்து பாடியிருந்தா இன்னும் அவட ஆடிஷன்லேயே அவட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவள் கொடுத்துருப்பா. சொப்பன சுந்தரி நந்தானே, நான் சொப்பன லோகத்தில் தேர்ந்தானே, சொப்பன சுந்தரி நந்தானே,
நான் சொப்பன லோகத்தில் தேர்ந்தானே. சின்ன வயசுல இந்த சாங்ஸ் எல்லாம் எடுத்து இவ்வளவு டீடைல்ஸா நீங்க பழகி பாடுறது ஒரு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட்டுக்கு சூப்பர் ஸ்டார் ஜூனியர்ல நீங்க வந்ததுக்கு முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிருக்கிறேன். வர்ற 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 ரவுண்டுகளில் இதை விட அழகான சாங்ஸ் எடுத்து அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் நான் உங்களை செலக்ட் பண்ணுறேன். அந்த பாடலில் அவள் என்னம்மா ரசித்து பாடினா தெரியுமா? அதோட அவட பிச்சிங் பர்ஃபெக்ட்னால தான் நான் அவங்கள செலக்ட் பண்ணது கூட. திறமை இல்லாதவங்களை நாங்கள் செலக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் இவட திறமைக்கு நான் நினைக்கிறேன் பெரிய பெரிய மேடைகள் இன்னும் காத்துக்கிட்டு இருக்குது. மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா, இதயம் இதயம் மெருகின்றதே, விளங்கிய கண்ணீர் அணைகின்றதே. உங்களோட சாங் செலக்ஷன் சூப்பர்ப். மார்கழி திங்கள் அல்லவா அழகாக பாடியிருந்தீங்க. நல்ல வேரியேஷன்ஸ் எல்லாமே உங்கள் வாய்ஸில் அழகாகவே எல்லாம் வருது. பட் நீங்கள் இன்னும் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தயா சொல்லுவார் அந்த ஃபஸ்ட் வந்த ஆளாண்டெல்லாம் சூப்பராக பாடுறீங்க. எல்லாமே ஓகே. இதே ஜோனர் இல்லாமல் மன சொன்ன மாதிரி வேறு ஜோனரும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஜோனர் ஆனால் ஸ்ட்ராங் நல்லா பாடுவீங்க நம்புகிறேன். கண்டினியூ பண்ணுங்கள். காட் பிளெஸ் யூ. வந்த பாடகியே நம்பிக்கை வளர்த்து விட்டாய். யூ ஆர் செலக்டட் டானிஷா. முதல் தொகையராக பாடுன்ற பொழுது அவங்க ஓகே, அந்த ஸ்டைலெல்லாம் ஓகேயாக இருந்துச்சு. ஆனாலும் அவங்க இந்த பாடலோடு மட்டும் இருந்துடக்கூடாது. ஃப்யூச்சரில் மற்ற மெலடி பாடல்களாக இருக்கலாம் சரி, வெஸ்டர்ன் பாடலாக இருக்கலாம், மெலிசை பாடல்களாக இருக்கலாம், அத்தனை ஜோனரையும் அவங்க வந்து எடுத்து பாட வேணும், பயிற்சி பண்ண வேணும். அப்படி பயிற்சி பண்ணினா தான் இந்த சுற்றில அவங்க நிலைச்சி இருக்கலாம். ஓகே விவாஸ், என்ன எல்லோரும் சீரியஸாக உட்காந்துருக்கீங்க? ஓ, அடுத்த என்ன நடக்க போகுது? இந்த பதற்றம், குழந்தைங்களே பாடிட்டு பாருங்க, கூலை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க? இப்போ அடுத்த ஒரு மேட்டர் வருது பாருங்க. பேட்டரியில் இருக்க குழந்தைங்க, அதாவது ரொம்ப குட்டியான க்யூட்டான குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க. அவங்க சில சேட்டைகள் பண்ணியிருந்தாங்க, க்யூட்டான சேட்டைகள். அதெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்கணுமா இல்லையா? நாங்கள் பார்த்து ரசிச்சிட்டோம், இப்போ நீங்களும் பார்த்து ரசிங்க. குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, கண்ணை காட்டு போது நிழலாக கூட வார, சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி பேசுதம்மா. இப்போ நாம அடுத்த லொகேஷன் போக போறோம். அடுத்த லொகேஷன் ட்ரிங்கோமலி. முதல்ல சொல்லியிருந்த மாதிரி கூடுதலான குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ண இடம் ட்ரிங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம் அவங்களுடைய ஆர்வம்னு சொல்லியிருந்தேன். ஆர்வம் மட்டும் இல்லாமல் திறமைகளும் கூடிய குழந்தைகள் தான் அவங்க. திறமை வெளிப்படும் போது போட்டி இல்லைன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. போட்டியை நான் கொடுத்துடும், திறமையை நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்களோட திறமைகளை எப்படி காட்டியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கணுமா? அழகு பூஞ்சிலை என்னுள்ளே பொலியும் தேன்மலை, உன்னை நினைத்திருந்தாள் அம்மம்மா நெஞ்சமே, துள்ளி குதித்தது தான் எங்கெங்கும் செல்லுமே, ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீ, கை வீசும் காற்று எங்கிருந்தாய் ஏதோ நீ சொல்ல ஏங்குகிறாய், நீ பாடி முடிந்த பாடல் உன் கண்ணே. அழகா பாடிருக்கீங்க லவண்யா, சொல்றதுக்கு இல்ல. பட் அங்கே சில இடங்கள்ல ஹை பீச் போயிருக்க கொஞ்சம் அப்செட் ஆயிட்டீங்க நான் நினைக்கிறேன். நீங்க டயர்ட்ல வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஆடிஷன்ல வந்து நீங்க அழகா பாடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில நானும் உங்களை செலக்ட் பண்றேன். You are selected! லாவண்யா பற்றி சொல்கிறேன்னா நல்ல வேரியேஷன் விழுது அவளுக்கு. அவளுக்கு எல்லா விஷயமும் புரியுது. பாட்டில் என்ன செய்யணும், எப்படி பாடணும், அதெல்லாம் அவளுக்கு புரியுது. ஆனால் ஹை நோட் போகக்குள்ள மட்டும் கொஞ்சம் அவளுக்கு கண்ட்ரோல் மீறி போகுது.
நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டா அவ வேற லெவலுக்கு போவா. கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை. தரும் காடுகளை வேண்டாம், ஓ தண்ணி தரும் காடுகள் வேண்டாம். கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை, என்னுள்ளே என்னுள்ளே பொலியும் தேன்மலை. ஒய் 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 வாய் என்ன இழுக்கிற, ஒரு லை 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 காய் தள்ளி போடுற. இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மற்றபடி இது ஒவ்வொரு இளைஞர்களும் இளம் பிள்ளைகளுக்கும் தங்களோட வாய்ப்புகளை தங்களோட திறமைகளை வழிக்கணுங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சி என்று நினைக்கிறேன். திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கேத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா. சிஷானியா ரொம்ப ரொம்ப அருமையாக பாடுவீங்க. உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபீலிங்கான வாய்ஸ். அந்த பாட்டு அத்தனையும் அதுக்குரிய ஃபீலிங்கை கொடுத்து பாடுவீங்க. இன்னும் நிறைய பயிற்சி செய்யணும் பாட்டில். வாழ்த்துக்கள். அவளுக்கு இப்போ இருக்கிற பாடகிகளுக்கிடையே, இப்போ நான் தேர்ந்தெடுத்துருக்கிற பாடகிகள் பாடகர்களிலே அவளுக்கு ஹஸ்கி வாய்ஸ் ஒன்று இருக்குது, அதுதான் அவளுடைய ப்ளஸ். ஆனால் அவளுடைய வாய்ஸை த்ரோ பண்ணுற வீதம் வந்து கொஞ்சம் குறவு மாதிரியும், பிச்சிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் சில சில நுணுக்கங்களை அவள் பழகிக்கிட்டு வந்தான்னு சொன்னால் இந்த சுற்றுல மட்டும் இல்லை, அவளோட ஃப்யூச்சர் கூட பர்ஃபெக்டா அமையும். ஒரு நல்ல பாடகியா வருவன்றது எனக்கு நிச்சயமா தெரியும். நிதானிதானிதானமாக யோசித்தாலும், நிலா நிலா நிலாமலோடி யோசித்தால், காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயாம். யாருமில்லா தனியரங்கில் ஒரு குரல் போலே நீ எனக்குள்ளே நம்பி, இந்த ரோசா போயிருக்குதுங்க. ஒரு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா. அடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்ன வருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா. சொந்தஞ்சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவரு மன்னவருதா. அழகாக பாடுறீங்க, நல்லா த்ரோ இருக்குது. ஆனாலும் இன்னொரு சில இன்னும் சில விஷயங்கள் பாட்டில் உள்ள சில விஷயங்கள் நல்லா வந்திருக்கலாம். பட் நீங்கள் நல்லா பாடுங்க நம்பிக்கை, நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறேன். தர்ஷிகா, யூ ஆர் செலக்டட். இன்னும் சத்தமாகவே பாடுற மைக் கண்ட்ரோல் இல்லை, அதுகளெல்லாம் வர்ற வர ட்ரைனிங்களில் அவள் ஒழுங்காக படித்த புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் அவட லெவலே வேறு. அவளை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு இன்னும் அவள் தன்னில் ஒரு ஒரு ஃபிட் எடுத்துக்கிட்டா, அவள் பாட வழிக்கிட்டா, ஒரு எனர்ஜியாக பாட வழிக்கிட்டா, டைமிங்கில் பாட வழிக்கிட்டா அவள் பிடிச்சிக்கவே முடியாது. போராளி பொண்ணு தாய் புல புலவென்று கண்ணீர் விட்டு, தண்ணீரும் ஜோரும் தந்த மண்ணை விட்டு, பால் தேய்ச்சு மாட்டை விட்டு, பஞ்சாரத்து கோழியை விட்டு, போராளி பொட்டப்புள்ள உறவிட்டு. அழகான குரல் உங்களுக்கு அபிமன்யா. நீங்க இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணா நல்லா பாடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, அடுத்த ரவுண்டுக்கு நான் உங்களை செலக்ட் பண்றேன். அபிமன்யா, அபிமன்யா, யூ ஆர் செலக்டட். அவ பாடினா போராளி பொண்ணு தாய், வாவ், செம்மையா பாடிவிட்டா. அவளுக்கு நல்ல ஃபீல் வருது, அப்படியே நல்ல பாவமா சூப்பர்பாக பாடுறா. அவளுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணிவிடணும், லோ நோட்ஸ் அண்ட் ஹை நோட் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்தா அவளுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. மறுவார்த்தை பேசாதே, மடி மீது நீ தூங்கிடு, இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு. ஹாயோச்சி, உங்களோட பாட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க. உங்களோட பாடுற ஸ்டைல் நல்லா சிரிச்சுக்கிட்டு பாடுறீங்க.
நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட். அருமையாக பாடலில் பாடுறா, அவட ஆட்டிடியூட் இட்ஸ் வெரி குட். இப்போ அந்த ஆட்டிடியூடாலே அவளுக்கு அந்த பாடல்களை பாடக்கூடிய இலகுவான முறையில் அவள் பாடிக்கொண்டுட்டு போகிறா. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் சின்ன சின்ன பெர்ஃபெக்ஷன் இருக்குது அவளோட வாய்ஸில். அந்த வாய்ஸையும் வாய்ஸ் கல்ச்சரையும் அவள் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்துக்குள்ளே வந்துட்டான்னு சொன்னால் அவள் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவளோட ஃப்யூச்சரும் பிரைட்டாக இருக்கும். செம்பருத்தி பூவை போல சிநேகமான வாய்மொழி, செல்லம் கொஞ்ச கோடை கூட ஆகிடாது மார்கழி, பால் நீலா உன் கையிலே சோறாக்கி போகுதே, வானவில் நீ சூடிட மேலாட. ரொம்ப ஒரு சந்தோஷமா சந்திக்கிறேன் எல்லாரையும். இங்க ட்ரிங்கோலர்ல சின்ன குட்டி பசங்கள்லாம் வந்திருக்காங்க. இந்த நிகழ்வை இன்னுமா மெருகேற்றுறதுக்கு வந்திருக்காங்க. இந்த குட்டீஸ்ட எதிர்காலம் சந்தோஷமா அமைகிறதுக்கு நாங்கள் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர். உண்டான காயம் என்ன, தன்னாலே மாறி போகும் மாயம் என்ன, பொன்மானே பொன்மானே. அழப்போறான் தமிழன் உலகம் எல்லாமே, பற்றியமாக வழிதானே மேல்லாமே. அழகே அழகே எதுவும் அழகே, அன்பின் வெளியில் எல்லாம் அழகே. மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு, மலர் மட்டுமா அழகு. அபிஷா, ரொம்ப அழகான பாட்டு. நீங்க அந்த பாட்டுல உண்டான ஃபீல், அந்த மூவ் உங்களோட முக பாவனையில் காட்டுங்க, அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது உங்களுக்கு. நீங்கள் பாடின விதமும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களை செலக்ட் பண்ணுறேன். அபிஷா, யூ ஆர் செலக்டட். ப்ரெசன்டேஷன் ஓகே, வெரி குட். ஆனாலும் அந்த ஒரு சில விஷயங்களை அவங்க பார்த்து கவனிக்க வேணும். பிச், வாய்ஸ் கண்ட்ரோல், மற்றது அவங்க அந்த பாட்டில் சில உன்னிப்பான விஷயங்களை எல்லாம் கவனித்து பாடணும். நீல காய்கிறது, நிறம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும், இந்த கைகள் மட்டும் உன்னை தேடும். இப்படியெல்லாம் நிறைய சங்கதிகள் நுணுக்கங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் நிறைய தடவை கேட்கணும். நீங்கள் பாட்டு ஒரு 100 வாட்டியாவது கேட்டால் தான் அந்த பாட்டில் உள்ள முழு அம்சங்களையும் நாங்கள் நிறைவாக அதை பெற்றுக்கொள்ள முடியும். பாட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே அழகாக பாடியிருந்தா. ஆனால் அவள் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து நல்ல வாய்ஸ், ஆனால் வந்து மூச்சு சில சில இடங்களில் மூச்சு எடுத்து எந்த டைமில் எடுத்து எந்த டைமில் ஸ்டாப் பண்ணி அதை பாடுறன்ற சில வேலை அவளை புரிஞ்சிக்க முடியலையா, இல்லாட்டி அவள் புரிஞ்சிக்கிட்டு சில வேலை அந்த டென்ஷனில் பாடினாவோ தெரியல. ஆனால் நான் நினைக்கிறேன் வந்து அவள் அந்த விஷயங்களை கொஞ்சம் கிளியர் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணான்னு சொன்னால் அவளுக்கு நாங்கள் இன்னும் மோட்டிவேஷன் பண்ணோம்னு சொன்னால் அவளோட லெவலும் வேறு. கண்ணால நீ எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை. சாங்ஸ் பாடக கொஞ்சம் எனர்ஜியாக பாடுங்க. வர்ற உங்களுக்கு மட்டுமில்லை, வர்ற கண்டஸ்டன்ட் எல்லாருக்கும் சொல்கிறேன், கொஞ்சம் எனர்ஜியாக பாடுங்க. நானும் உங்களை அடுத்த லெவலுக்கு செலக்ட் பண்ணுறேன். அவள் கிளாசிக்கலில் ரொம்ப ஸ்ட்ராங். அவளுக்கு நல்லா ட்ரைனிங் பண்ணி விட்டால் அவள் வேறு வேறு ஜோனர்லேயும் பாடுனா அவள் அடிக்க ஆளே இல்லை. நான் நம்புகிறேன் அவளுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஒன்று கொடுத்து மூச்சு பயிற்சி, அவள் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறா. அது தவிர மற்ற எல்லா விஷயமும் அவளுக்கு கற்றுக் கொடுத்தா அவள் நல்ல நிலைமைக்கு வருவார். கை வீசும் காற்றாய் காத்திருப்பே, உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே. மியூசிக்ன்றதுங்கிற லைஃப் கண்ணகாலமாகவே இந்த ஃபீல்டில் நாங்கள் இருக்கிறோம். இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சது. இது கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றியை சொல்கிறோம். ரெண்டு பேரும் நல்லா பாடுவாங்க, இதிலே நல்லா அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறேன். உயிரை தொலைத்தேனது உன்னில் தானோ, இது நான் காணும் கனவோ நிஜமோ, மீண்டும் உன்னை காணும்
விழியில் விழுந்தாய். உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. ஜெனிசியா, உங்களோட பாட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களோட பாட்டில் அத்தனை ஃபீலிங் கொடுத்து பாடினீங்க, அந்த அந்த உணர்வுகள் அத்தனையும் நல்லா இருந்துச்சு. அதில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஒரு சின்ன சின்ன சங்கதிகள் தான். உங்களை அடுத்த ரவுண்டுக்கு நான் உங்களை செலக்ட் பண்ணுறேன், வாழ்த்துக்கள். அருமையாக பாடக்கூடியவ, அவட பிச்சிங் பெர்ஃபெக்ட், அதோட எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸை தரக்கூடியவ. நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஸ்டேஜில், சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் ஸ்டேஜில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரக்கூடியவ. அதே மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஆட்டிடியூட் உள்ள ஒரு சிங்கராக கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹர்னிஜா பற்றி சொல்லணும்னா, நோமலாகவே பாடுறவ, அவளுக்கு ஒரு பெருசாக ஒரு என்ன சொல்கிறது, பெருசாக ஆர்ப்பாட்டம் இல்லை, நார்மலாக சிம்பிளாக பாடுறா. அவளோட வாய்ஸ் ஓகே, நல்லா லேண்டிங் நோட்ஸ் நல்லா வர்றா. நான் எதிர்பார்க்குறேன் அவளுக்கு ஒரு அவளுக்கு ஏற்ற ஜோனரில் அவள் போனால் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. சரிகா சரி சரிகா பகரி சரிகா அமுதே தபுளே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம்பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தாங்க. உண்மையில் நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க, வாழ்த்துக்கள். இந்த முயற்சியை கைவிடாதீங்க, அடுத்த லெவலுக்கு போக என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் கியூட் கேர்ள் அண்ட் சுட்டி புள்ள, அவள் அந்த பெரிய ஸ்டேஜில் ஒரு குட்டியாக எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான்றது தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் மியூசிக் நாலேஜ் அவருக்கு அப்பாட்டமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், சித்ராமோட பாடலில் கூட இலகுவாக பாடினான். அந்த பாடலில் முதல் சுரங்கள் மட்டும் சின்ன பிச் பிரச்சனையில் இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் அவள் மியூசிக் கற்றுக்கிட்டு இருக்கிறா, அந்த மியூசிக் நாலேஜே அவள் கொண்டு போய் எங்கே சேர்க்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் பிரைட் ஃப்யூச்சர் ஒன்று இருக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா இவ்வளோ நேரமாக வெயிட்டிங் லிஸ்டே காணோம், இவ்வளோ குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஓ எல்லோரும் செலக்ட் ஆகிருப்பாங்களோ? இல்லை, வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்க பாருங்கள். சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் ஏனடி நீ என்ன இப்படியாக்குன, காதல சட்டன்னு கண்ணில காட்டுன, ஒரு கண்ணு வரவ கண்ணு உன்ன உச்சி பார்க்கும் நின்னு, சின்ன மகராச வாரா சிட்டு குருவி முத்தங்கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் வெளியில் அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா, ஐயோடி ஐயோடி மயங்கி மடியினில் பூக்கவா, கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன் உன்னை எங்கும் பார்த்திருப்பே. போன உசுறு வந்துருச்சு உன்னை தேடி திருப்பி தந்துருச்சு, இது போல ஒரு நானே வரவேனா இனிமேனே. அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா, ஐயோடி ஐயோடி மயங்கி மடியினில் பார்க்கவா. காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் வெளியில் எல்லாம் அழகே. ஏனோ வானிலை மாறுதே, மணித்துளி போகுதே,
மார்பின்பகம் கூடுதே. ஓகே வியூவர்ஸ், இந்த வாரம் எங்களுடைய நிகழ்ச்சியில் ஜெஃப்னா, ட்ரிங்கோ, பேட்டிகளோ இந்த மூன்று இடங்களில் நடந்த ஆடிஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஆடிஷன்ஸில் எப்படி குழந்தைகள்லாம் திறமையாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடிஷன்ஸில் செலக்ட் ஆனவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, செலக்ட் ஆகாதவங்களுக்கு அடுத்த சூப்பர் ஸ்டார் ஜூனியர் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்ற வார்த்தையும் சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்த எங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் டீம் லீடர்ஸுக்கும் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் இன்னும் பல லொக்கேஷன்ஸ், இன்னும் பல திறமையான குழந்தைகள் இவங்களோட வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறப் போகும் நானுகள் தர்ஷன். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர்.